நீட் விளக்கு முதலமைச்சர் அறிவிப்பு. நீட் விளக்கை குறித்து முதலமைச்சர் வலியுறுத்தி இருக்கிறார். மசோதாவை, நீட் விளக்கு மசோதாவை ஜனாதிபதிக்கு அனுப்ப வலியுறுத்தி இருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் நந்தினி கூற கேட்கலாம். நந்தினி, நீட் விளக்கு மசோதாவை பற்றி முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறார் என்ற தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். நீட் தொடர்பாக தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் நிறைவேற்றப்பட்ட சட்ட முன்வடிவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு உடனடியாக அனுப்பி வைக்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியிடம் நேரில் வலியுறுத்தியிருக்கிறார். மருத்துவ மாணவர் சேர்க்கையில் நீட் தேர்வு முறையானது எளிய கிராமப்புற மாணவர்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளதா என்பது குறித்தும் பாதிப்புகளையும் வகையில் அனைவரும் பயனளிக்கக்கூடிய நியாயமான மாணவர் சேர்க்கை முறையை நடைமுறைப்படுத்துவது குறித்தும் ஆராய்ந்து தக்க பரிந்துரை அளித்திட நீதியரசர் ஏ கே ரமணன் தலைமையில் குழு ஒன்றை தமிழ்நாடு முதலமைச்சர் அமைத்து உத்தரவிட்டிருந்தார். இந்த குழு பற்றி பல்வேறு தரப்பினரின் கருத்துக்களை கேட்டறிந்தும் மாணவர் சேர்க்கை பற்றிய தகவல்களை தீர ஆராய்ந்தும் சமுதாயத்தில் பின்தங்கிய நிலையில் உள்ள மாணவர்களுக்கு நீட் தேர்வால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை விளக்கி இந்த பாதிப்பு அகற்றிட மாற்று மாணவர் சேர்க்கை முறையை நடைமுறைப்படுத்துவது குறித்து தனது பரிந்துரையை அரசுக்கு அளித்ததாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பரிந்துரைகளின் அடிப்படையில் கடந்த செப்டம்பர் 13 தேதி அன்று சட்டமன்ற பேரவையில் தமிழ்நாடு மருத்துவ படிப்புகளுக்கான சேர்க்கை சட்ட முன்வடிவு நிறைவேற்றப்பட்டதாகவும் இந்த சட்ட முன்வடிவிற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற தமிழ்நாடு ஆளுநருக்கு அனுப்பப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவ மாணவர் சேர்க்கையில் தமிழ் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பின் தனித்தன்மையை கருத்தில் கொண்டு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை விரைவில் பெறும் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட சட்ட முன்வடிவு உடனடியாக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியிடம் தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது நேரில் வலியுறுத்தியிருக்கிறார். இந்த சந்திப்பின் போது நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் உடனிருந்தனர். அந்த சட்டப்பேரவையில் நீட் தேர்வு தொடர்பான இலக்கு அளிப்பதற்கான சட்ட மசோதா என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இரண்டாவது முறையாக தமிழ்நாடு ஆளுநரை தமிழ்நாடு முதலமைச்சர் சந்தித்து வலியுறுத்தியிருக்கிறார். குறிப்பாக ஏற்கனவே சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட சட்ட முன்வடிவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு உடனடியாக அனுப்பி வைக்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியிடம் நேரில் தற்போது வலியுறுத்தியிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி நந்தினி.